இருக்குங்க. இந்த உலக புலவர் தென்னை உற்பத்தியாளர் கம்பெனியில் நான் சேர்மனாக ஆவதற்கு சம்மதித்ததுக்கு முக்கிய காரணம், நமது பகுதியை சேர்ந்த தென்னை உற்பத்தியாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் இந்த பதவிக்கு நான் சம்மதித்தேன். இங்கு உள்ள தென்னை உழவர் உற்பத்தியாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேங்காய் விலை கிடைப்பதில்லை, அவர்களை மார்க்கெட் செய்வதற்கு அவர்களுக்கு எந்தவித வழியும் இல்லை. ஒரு சயின்டிஃபிக் முறையில் இந்த பாடத்தை தயாரித்துள்ளோம். இந்த பயணத்திற்கு அகில உலக அளவில் பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. அமெரிக்காவில் நான் இருந்தபோது நாஷ்வில்லில் இந்த பாடத்தை அறிமுகம் செய்தோம். அப்பொழுது நமது அம்பாசிடர் அவர்களும் கலந்து கொண்டார்கள், திரு நெப்போலியன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பாடத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததை அமெரிக்கா மக்களில் நான் பார்த்தேன். இதே போன்ற உற்சாகம் உலக அளவில் இந்த பாடத்திற்கு ஏற்படும். நானும் இதில் சிறிதளவு என்னால் முடிந்த அளவை செய்து கொள்வேன். இந்த பாடம் உடல் நலத்திற்கு ஏற்றது. இதை எல்லோரும் பருகி நமது தென்னை விவசாயிகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவ வேண்டுமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஒரு பொருள் விலை ஏறணும்னா டிமாண்டு வரணும். இப்போ தேங்காய் கடந்த 50 ஆண்டுகளாக பார்த்தா ஏறவே இல்லை, அதே விலையில் தான் இருக்குது. காரணம் நிறைய உற்பத்தி. அப்போது தேங்காய்க்கு டிமாண்டு வரணும்னா தேங்காயினுடைய உற்பத்தி குறைக்கணும். அந்த பூ வர்ற ஸ்டேஜிலேயே இந்த கோகோ நெக்டர் அப்படிங்கிறது தென்னை மரத்தில் பாலையில் வர்ற ஒரு அமிர்தம், அது சொட்டு சொட்டாக வரும். இப்போ அதிகமாக விளையிற தேங்காய் உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகளுக்கு தேங்காய் விலை கூடும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், ஜனங்களுக்கும் ஒரு நல்ல மாற்று ஆரோக்கிய பானம் கிடைக்கும், இயற்கையான ஆரோக்கியமான பானம் கிடைக்கும். உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 1200 விவசாயிகளை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். அப்போது இதில் வருகிற லாபம் அனைவருக்கும் சமமாக பங்கிடப்படுகிறது. உலகத்திலேயே முதன் முறையாக கோகோ நெக்டர் தான் இங்கே தமிழகத்திலே பல்லடத்திலே தயாராகியிருக்கிறது. அஞ்சரிக்கே நீரா டேப்பர் வந்துடுவாங்க. வந்த முன்னாடி அவங்க சேஃப்டி மெஷரோட தென்னை மரம் ஏற போயிடுவாங்க. கூட அவங்க அஸ்டண்ட் ஒருத்தர் போயிடுவாங்க. மேலே போயிட்டு டேப் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் பாக்ஸ் கீழே இறக்கி விட்ருவாங்க. அதை அவங்க அஸ்டண்ட் எடுத்துகிட்டு கலெக்ஷன் பண்ணிவிட்டு நீராகவே அந்த எஸ்எஸ் கேனில் ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ண நீராவில் ஸ்டோரேஜ் ஏரியா கொண்டு வருவாங்க. ஸ்டோரேஜ் ஏரியாக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி 3 விதமான டெஸ்ட் பார்த்துருவாங்க. பிஹெச், பிரிக்ஸ், டெம்பரேச்சர். பார்த்த முன்னாடி அந்த டீப் ஃப்ரீசரில் உள்ளே வச்சுருவாங்க. -7 டிகிரியில் மெயின்டைன். வித் 1 ஹவரில் நம்ம கோகோ நெக்டர் வேன் இங்கே வந்துடும். வந்த முன்னாடி லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பி 3 விதமான டெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபுல் லோட் பண்ணிவிட்டு 1/2 ஹவரில் நம்ம வேர் ஹவுஸ்க்கு போயிடும். த
சென்னை வளர்ச்சி வாரியம் எங்களுடைய கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு சப்சிடியை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற எக்ஸிபிஷன்லையும் வெளிநாடுகளில் நடக்கிற எக்ஸிபிஷன்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம கோகோநேட்டரை வந்து ஒரு வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டுனால நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நமக்கு ஸ்டாண்ட்ஷீட் கிராண்ட் மூலமாக ஒரு 10 lakh கிராண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் அப்பிடாவும் பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. நம்மளுடைய நீராவானது ஃபார்ம்லேருந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு எடுத்துக்கு வரோம். அதை வந்து கோகோ நெக்டர் வேன் மூலியமாக வந்து இங்கே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். எடுத்ததில் வந்ததை டைரெக்டாக அதை ஆன்டி ரூமுக்கு மூவ் பண்ணுறோம். ஆன்டி ரூமில் வந்து எவ்ரி திங் கேன்ஸ் எல்லாம் நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஓகே அப்படின்னா மட்டும்தான் அடுத்ததாக நம்ம டைரெக்டாக வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீசரில் மூவ் பண்ணிடுவோம். அந்த ட்ராலியிலேருந்து கோல்ட் ஸ்டோரேஜில் மூவ் பண்ணி நம்ம உள்ளே வந்து டைரெக்டாக வந்து ரேக்கில் அடுக்கி வச்சுருவோம். நாங்களும் நண்பர்களெலாம் சேர்ந்து முடிவு பண்ண விஷயந்தான் இந்த கோகோனட் நெக்டார். இது வந்து நம்ம சாதாரணமாக எளநீர்னு நினச்சிக்கிறோம். நம்ம சாதாரணமாக கோகோ நெக்டார் அப்படின்னா வந்து எளநீர்னு நினச்சிக்கிறோம். இளநீ அல்ல இது. இது வந்து பாலையில் இருந்து வரக்கூடிய ஒரு தெய்வீக நீர் இது. ஆனால் இது பொருளை வாங்கி குடிக்க 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 உங்களுக்கு நாளையில் உடம்புல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க சமுதாய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இது எங்களுக்காக மட்டும் பண்ணது அல்ல. இது எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் எங்கள் காசை போட்டு தான் நாங்கள் இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். விவசாயிகள் கம்பெனி. விவசாயிகளுக்கு இதனால் பலன் வந்து ஏதாவது ஒரு வழியில் விவசாயிகளுக்கு உபயோக பண்ணிட முடியாதான்னு நினச்சா பண்ணியிருக்கிறோம். எங்களோட கம்பெனி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால சேஃப்டி மெஷர்மெண்ட்டு முக்கியமாக ஃபாலோ பண்ணுறோம். அதனால் எவ்ரி மெஷர்மெண்ட் நம்ம ஆக்சுவலாக டெம்பரேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கோம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த அலாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற மாதிரி நம்ம சிஸ்டம் வச்சுருக்கோம். வணக்கம். நாங்கள் பியூர் ட்ராபிக் தென்னீரா கோகோனட் சாப் அவங்களோட கோகோனட் நெக்டர் நாங்கள் தான் பேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு மினிமம் 10,000 liters கலெக்ட் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ அவங்க எகைன் ரீமெல் பண்ணி எங்களுக்கு இன்சுலேட்டட் வெஹிக்கிள் மூலியமாக எங்கள் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அது வர்றப்போ நம்மளுக்கு சில ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இங்கே செக் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் GCFCL ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ப்ரெசன்ஸில் நம்ம ப்ராடக்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அதை ஸ்டோர் பண்ணி இமீடியட்டாக UHT ப்ராசஸ் பண்ணி அசெப்டிக் ஃபில்லிங் பண்ணி பேக் பண்ணிடுவோம். அது இட்ஸ் அ சடன் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அந்த ப்ராசஸில் நடக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணி அதை பார்க்குறோம். இதில் வந்து எந்த நியூட்ரிஷன்ஸும் டிஃபெக்ட்ஸ் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த மூவ் அப்படியே அசெப்டிக் ஃபில்லிங். இது வந்து ப்ராடக்ட் ஒன்ஸ் UHT ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் இட் ஒன்ட் பி ரியாக்டிங் டு த ஆம்பியன் டெம்பரேச்சர். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கோ இந்த ஆம்பியன் டெம்பரேச்சருக்கு அது ரியாக்ட் ஆகாது. ஒன்ஸ் இட்ஸ் ப்ராசஸ்ட் அந்த டெம்பரேச்சர் அப்படியே அசெப்டிக் ஃபில்லிங் மூலியமாக டெட்ரா பேக்கில் ஃபில் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அது அந்த பேட்ச் கோட் என்ன மேனுஃபேக்சரிங் டேட் அது அதுக்கப்புறம் யூ ஸ்ட்ராஸ் அதை ப்ளேஸ் பண்ணி செகண்டரி பேக்கிங் அதை நாம் ஒரு 30 pieces பேக் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி நம்ம பேலட்டைஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கம்பெனியில் வந்து ஒரு 5 days அப்சர்வேஷன் வச்சு அதோடய லேப் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம GCFCL அவங்களோட வேர் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம். வணக்கம். இந்திய தேசிய விவசாய ஆராய்ச்சி கழகத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தென்னை மரத்தில் இருக்கின்ற வருமானத்தை உயர்த்துவதற்காக அதிலிருந்து இறக்கப்படுகின்ற நீரா பானத்தை மதிப்பு கூட்டுவதற்காக காசரகோட்டில் உள்ள CPCRI என்ற ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். டாக்டர் ஹெப்பர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுது. அவர்கள் வெற்றிகரமாக அந்த நீரா பானத்தை மக்களுக்கு ஒரு குளிர்பதன நிலையிலே எடுத்து செல்ல முடியும் என்று முடிவு செய்து அதை வெளியிடுகிறார்கள். அந்த ஆராய்ச்சியை சந்தைப்படுத்துவதற்காக பல உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள். அது மாதிரி நாங்கள் உலகத்தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 2 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட அந்த ஆராய்ச்சிக்கு உண்டான அவர்களுடைய அங்கீகாரத்தை வாங்கி நாங்கள் தொடர்ந்து 2 வருடம் நாம் அதைய முயற்சி செய்தோம். அந்த குளிர்பதன நிலையிலேயே அதை சந்தைப்படுத்துவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதற்காக நாங்களே முயற்சி செய்து எங்களுடைய சொந்த ஆராய்ச்சியிலே இறுதியாக அதை டெட்ரா பேக்கிலே அடைத்து விற்கலாம் என்று முயற்சி செய்தோம்.
அது ஆரம்ப கட்டத்திலே ஒரு 1000 பாக்கெட்டுகள் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கொடுத்து அவர்கள் முறையாக ஆராய்ச்சி செய்து அதுக்கு பிறகு இது மக்கள் தாராளமாக அருந்தலாம் என்று சான்றளித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் டெட்ராபாக்கிலே அதை அடைத்து விற்பனை செய்கிறோம். விவசாயிகள் தயாரிப்புனாலே தரம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதற்காகவே நாங்கள் உலகத்தர சான்றிதழ் FSSC 22000 என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழை TUV நாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து எங்களுக்கு உலகத்தர சான்றிதழை கொடுத்துருக்காங்க. அது மிக முக்கியமாக இன்று நாங்கள் அமெரிக்காவுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு மற்ற சான்றிதழ்களும் தேவை. கோஷர் சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல தரச்சான்றிதழ்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த தரச்சான்றிதழ்கள் வாங்கினதுனால தான் இன்றைக்கி நாங்கள் வெற்றிகரமாக இன்றைக்கி மக்களுக்கு எடுத்து செல்ல முடியுது. தரத்தை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையாக கொடுக்கக்கூடிய நீராவை நாங்கள் இயற்கையாக அதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். இதில் மரத்தில் இறக்குறதுலேருந்து அதுக்கப்புறம் அதை எங்களுடைய கோல்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய குளிர்பதன கிடங்குக்கு கொண்டு வர்றது வரைக்கும், அதற்கு அப்புறமா அது டெட்ராபேக்கில் போய் இந்த மாதிரி பேக் ஆகிறது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணுறோம். இதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து யார் வேணாலும் அருந்த முடியும். இப்படி ஒரு இயற்கையான ட்ரிங்கை இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம், முதல் முதல்ல உலகத்திலேயே நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் என்ற அந்த ஒரு சந்தேகமான செய்தியை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நாங்கள் தரத்தோடு செஞ்சால் மட்டும் பத்தாது, எங்களுடைய பொருளை வந்து அரசு எப்படி பார்க்குது, ஆராய்ச்சி நிறுவனங்கள் எப்படி பார்க்குது அப்படின்னா, அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதி இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகத்திலிருந்து மத்திய அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான பொருளை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக இதற்கு எல்லாமே ஒரு பெரிய நிறுவனம் தென்னை ஆராய்ச்சி நிறுவனம், அது உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே தென்னை வளர்ச்சிக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களும் இதுவரை யாரும் பண்ணாத ஒரு பொருளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்படி அருமையான ஒரு பானத்தை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்துனதுக்காகவே எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு சிறந்த விருது கொடுத்தாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உங்களுக்கு இந்தோ அமெரிக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற கூடிய அந்த சம்மேளனத்திலிருந்து முதல் முதலாக அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான பானத்தை இதுவரைக்கும் யாருமே ஏற்றுமதி பண்ணல, நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த விருதையும் கொடுத்துருக்காங்க. கல்பரசா அல்லது நீரா என்று சொல்லக்கூடிய இந்த பானத்தை நாங்கள் உலக சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்பொழுது கோகோ நெக்டார் என்ற ஒரு வியாபார பெயரை அதுக்கு வச்சுருக்கிறோம். இது எளிதாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிகிறதுக்காக, அதனால் கோகோ நெக்டார் தான் நீரா, நீரா தான் கோகோ நெக்டார். இந்த காலத்தில் நிறையா மார்க்கெட்டில் குளிர்பானங்கள் நிறைய வந்திருக்கு, அது எல்லாமே நிறைய ரசாயன கலவைகளால் கலந்து விட்டது. பட் இந்த கோகோ நெக்டர் மட்டும் இயற்கையான முறையில் தயார் பண்ணுறதுனால எந்த விதமான கலப்படம் இல்லாத ப்யூர் நேச்சர் ட்ரிங்காக இருக்குது. இது உண்மையிலுமே வந்து மனித சமுதாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அமிர்தம், ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அமிர்தம்னு சொல்லாதீங்க. இந்த லாரிக் ஆசிட்ங்கிறது வந்து தாய்ப்பால் மட்டும்தான் இருக்குது, அது வந்து இயற்கையாக கொடுக்கக்கூடிய இந்த நீரா கோக்டோ நெக்டரில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு சுவையாக, இனிப்பு சுவையாக இருக்கிறது, அதனால் வந்து இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது கூட சொல்லுவாங்க. இப்போ ஏசியஸில் பார்த்தா ரைஸில் வந்து 85 GI இருக்குது, இதில் 35 தான் இருக்குது, அதனால் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இது அறிமுகப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி சுகர் பேஷண்ட் கூட குடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. அதாவது கருப்பு காலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி குடிக்கிறது ரொம்ப சிறந்தது, குழந்தைக்கு குடிக்கலாம், எந்த ஏஜில் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம், இள வயதில் இருக்கிறவங்க குடிக்கலாம், முதியோர் அடி குடிக்கிட்டு குடிக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே குடிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பானம் இந்த கோகோ நெக்டர். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுறதுக்காக, எதிர்ச்சக்தியை டெவலப் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு உதவு. இது இதில் கிடைக்கிற அத்தனை வைட்டமின்ஸுமே வந்து லிவரு, நம்ம ஜீரணசக்தி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயம் கேன்சர் ப்ரிவென்ட்டாக வர கூட பார்த்துக்குது, அப்படி நிறையா விஷயங்களுக்கு இது உதவுது. இது சுதேசி பிராண்ட், இந்தியாவினுடைய சுதேசி பிராண்ட் இது. ஏன்னா இயற்கை விவசாயி மூலிமா தயாரிக்கப்பட்டது, எந்த விதமான கலப்படம் இல்லாத தயாரிக்கப்பட்டது, ப்யூர். அது வந்து மக்கள் இடத்துல அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே போது இது மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பீப்புள் கேன் பர்ச்சேஸ் அ கோகோ நெக்டார் த்ரூ டெனிரா.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட், செப்டோ, ஜியோமார்ட்,
and Vendolite vending machines across various cities in India. We have exported to USA and we are now available in Lulu hypermarket. Recently, we visited Gulf Food Expo. There we came to know that there were numerous number of stalls across various cities being displayed over there. They were having coconut drinks, coconut pulps and coconut with other beverages mixed. But there we observed that no one was manufacturing Neera. Our aim is to enhance both farmers' wealth and people's health